அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலஹ்துல்லில்லா அல்லாவுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய செய்திகளை நேரடியாக அமல்கள் சம்பந்தமான ஹதீஸ்களையும் அந்த அமல்களுக்கு சொல்லப்பட்ட நன்மைகள் என்ன என்ன எவ்வளவு என்ற தகவலை மாத்திரம் உங்களது சிந்தனைக்கு தொடராக நான் முன்னைத்து வருகின்றேன் அந்த அடிப்படையில் இன்றும் ஒரு நற்செய்தியை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நமது சிந்தனைக்கு நினைவுபடுத்துகின்றார்கள் ஒருமுறை முறை பிலால் ரலியல்லாகூ தாலா அன்பு அவர்களை நோக்கி கேட்கின்றார்கள் பிலாலே எனக்கு சுவனம் எடுத்துக்காட்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் மேராஜின் போது எனக்கு முன்னால் உங்களது காலோசை சொர்க்கத்தில் கேட்டது அதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை பிலால் அலி அல்லாஹூ தாலா அன்பு அவரிடம் நபியவர்கள் கேட்ட நேரத்தில் பிலால் அலி அல்லாஹூ தான் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நான் எப்போதெல்லாம் ஒழு செய்கின்றேனோ அந்த ஒழுவின் மூலமாக அல்லாஹ் எனக்கு விதித்த தொழுகையை நான் தொழாமல் இருந்ததில்லை என்ற ஒரு தகவலை சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது பகல் நேரமாக இருக்கலாம் அல்லது இரவு நேரமாக இருக்கலாம் எந்தெந்த நேரமாக இருந்தாலும் இல்லா சல்லை மா கத்தபாஹ் லீ அன் உல்லிய நான் ஒழு செய்ததற்கு பிறகு அல்லாஹ் என் மீது விதியாக்கியதை நான் தொழக்கூடியவனாக இருந்தேன் என்ற தகவலை முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரணத்தில் நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸ் இலக்கத்திலும் புகாரியில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இலக்கத்திலும் நாங்கள் நேரடியாக காணலாம் அன்புக்குரியவர்களே இந்த ஹதீஸின் ஊடாக இரண்டு செய்திகளை நபிசல்லா அலிவுசல்லம் அவர்கள் நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள் முதலாவது அதிகமான சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒழுவுடன் இருப்பது சுத்தமாக ஒழுவோடு இருப்பது எப்போதெல்லாம் நாங்கள் ஒழு செய்கின்றோமோ அப்போதெல்லாம் ஒரு இரண்டு ரக்காயத்து தொழுது கொள்வது என்ற அடிப்படையில் ஒரு தகவலை நபிசலாலே சொல்லி தருகின்றார்கள் அதே ஹதீஸில் இன்னொரு பகுதி என்னென்னு சொன்னால் பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் என் மீது எதையெல்லாம் அப்படி அப்படின்னு சொன்னால் பகல் நேரத்தில் எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட வரலான சுண்ணத்தான நஃபிலான வணக்கங்கள் தொழுகைகள் அதேபோன்று இரவு நேரத்தில் எங்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஃபரளான சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை நிறைவாக தொடராக நாம் செய்து வரக்கூடிய நேரத்தில் அதற்கு பகரமாக அல்லாத்தாலாம் சொர்க்கத்தை தருகின்றான் என்ற ஒரு தகவலைத்தான் நபிசல்லா அலி வசலம் அவர்கள் நமது சிந்தனைக்கு அழகான முறையில் உற்சாகப்படுத்தி முன்வைக்கின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே முதலாவது நாங்கள் அதிகமான சந்தர்ப்பங்களில் ஒழுவுடன் இருக்கக்கூடிய ஒரு அளவை ஒரு அமைப்பை அமைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு நாங்கள் காலையில் வீட்டிலேருந்து வெளியே போகிறோம்னு சொன்னால் வீட்டிலேருந்து குளிச்சுட்டு போகிறோம் அல்லது ஏதோ முகங்கால் கையை கழுவிட்டு போகிற நேரத்தில் இறுதியாக ஒழுவுடன் அந்த வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் பகல் நேரத்தில் நாங்கள் அப்போ முடிந்த அளவுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதே ஒழுவுடன் இருக்கக்கூடிய அமைப்பு எங்களுக்கு கிடைக்கும் பிறகு பகல் நேரத்தில் லுகர் தொலைகைக்கு அனுவு செய்கின்றோம் லஞ்ச் பகல் நேர சாப்பாடுக்காக வேண்டி எங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது அந்த கைகால் முகத்தை கழுவக்கூடிய நேரத்தில் அந்த கைகால் முகத்தை கழுவக்கூடிய அந்த அமைப்பு ஒழுவாக நாங்கள் மாற்றிக்கொள்வது அப்போ அது ஒரு எளிவாதத்தாக அல்லா விரும்பக்கூடிய ஒரு அமலாகவும் நன்மைகளை எங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய பாவங்களை அளிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அந்த இடத்தில் உருவாகுது அப்போ அதிலிருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அசர வருது அப்போ அசறு தொழுகை கொழு செய்கிறோம் அதிலிருந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிறகு நாங்கள் வீட்டுக்கு வார நேரத்தில் கைகால் முகத்தை கழுவுகிறோம் இப்படி ஒரு நாளைக்கு அதிகமான சந்தர்ப்பங்களில் ஐந்து நேர தொழுகையின் மூலமாகவும் ஏனைய சந்தர்ப்பங்களில் கைகால் முகத்தையே கழுவக்கூடிய நேரத்தில் அதை ஒழுவாக நாம் அமைத்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அப்போ அதிகமாக நன்மைகள் ஒரு பக்கம் அதிகமான பாவங்கள் அளிக்கப்படக்கூடிய இன்னொரு பக்கத்தை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் தான் வீட்டில் உள்ள தாய்மார்கள் சகோதரிகள் பெண்களும் இதே அமைப்பில் அதிகமான சந்தர்ப்பங்கள் அமைப்பை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதன் கூட அல்லாத தாடாம் மறுமையினால் எங்களுக்கு ஒரு சுபீச்சியத்தை ஒரு வெற்றியை சொர்க்கத்தை தருவதாக நபிசலாலே அவர்கள் எங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றார்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ விளங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹா என்ற களிமாவை சொன்னலா அல்லாஹ் தாலா நம் அனைவர்கள் மரணிக்க செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வழக்கம்